தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெய ஜெயவர்தன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். சென்னை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஈக்காட்டுத்தாங்கல் கங்கையம்மன் கோயில் அருகே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளருமான கோகுல இந்திரா, மாவட்ட செயலாளர் வி என் ரவி, பகுதி செயலாளர் சுகுமாரன் மற்றும் வட்டக்கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தென்சென்னை வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொள்ளும் முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி எதையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்றும், பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலனில் எந்தவித அக்கறையும் இல்லை என்றும், நாடாளுமன்றத்தில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு எந்தவித பயனும் இல்லை என்றும், எதையுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றி மீண்டும் 40 நமதே நாளும் நமதே என்று பொய் பிரச்சாரம் செய்வது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார்.